கடைகளில் நாம் புதிதாக செப்பு பேகுகள் புதிய துணிகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் குறிப்பாக சூட்கேஸ் போன்றவற்றை வாங்குகின்ற பொழுது இந்த வெள்ளை நிற சிறிய பாக்கெட் போடப்பட்டிருக்கும். அதை சிறுவயதில் நாம் எடுக்கும் பொழுதும் விஷம் அதை தொடக்கூடாது என்று பெற்றோர்கள் நம்மை எச்சரிப்பார்கள். புதிதாக வாங்கி வந்த பொருளை கையில் கிடைத்த பிறகு அதை பிரித்துவிட்டு உடனேயே அந்த பாக்கெட்டை தூக்கி கீழே வீசி விடுவோம். ஆனால் அந்த பாக்கெட்டுக்குள் இருக்கும் சிலிகான் ஜெல்லை நாம் கீழே தூக்கி போடுவதற்காக நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. அது நம்முடைய வீட்டில் வேறு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுகிறது என்று பார்ப்போம். சமையலறையில் பொதுவாக வீட்டில் சமையலறைதான் எப்போதும் அதிக ஈரப்பதத்துடன் இருக்கும். அதனால்தான் நாம் வைத்திருக்கும் மசாலா பொருட்கள் சர்க்கரை போன்றவற்றை கெட்டியாகி விடுகிறது மற்றும் நமுத்து போவது போன்ற பிரச்சனைகளும் உண்டாகுகிறது. அப்படி மசாலா பொருட்கள் கெட்டியாகி விடாமல் தடுக்க இந்த சிலிகான் ஜெல்லை பயன்படுத்த முடியும். நம் மசாலா பொருட்களை வைத்திருக்கும் இடத்திற்கு அருகில் சிலிகான் ஜெல் பாக்கெட்டை ஒரு ஸ்டிக்கர் மூலம் ஒட்டி வைத்தால் போதும். சமையலறையில் இருக்கின்ற ஈரப்பதத்தை இந்த சிலிகான் ஜெல் உறிஞ்சிக் கொள்ளுமாம். அப்போது சமையலறை பொருட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மொபைல் நீரில் விழுந்தால் செல்போன் வைத்திருக்கும் எல்லோருக்குமே இந்த பிரச்சனை அடிக்கடி நிகழ்வது உண்டு. அதாங்க செல்போன் தண்ணிக்குள்ள போடுறது. நாம் எதிர்பாராத விதமாக தண்ணீருக்குள் போடுகின்ற மொபைல் போனை அதன் பேட்டரி மெமரி கார்டு போன்றவற்றை கழட்டிவிட்டு ஒரு கிண்ணத்தில் இந்த சிலிகான் ஜெல் பாக்கெட்டுகளை போட்டு அதற்குள் ஈரமான உங்கள் போனை போட்டு வைத்தால் போதும். அதற்குள் இருக்கின்ற ஈரத்தை உறிஞ்சிவிட்டு மொபைலை புதுசு போல் மாற்றிவிடும். ஆனால் சார்ஜர் போடுவதற்கு முன்பு அதை காற்றோட்டமாக ஓரிரு நாள் வைத்துவிட்டு பின் சார்ஜரில் இணைப்பது நல்லது. ஆவணங்கள் வீட்டில் இருக்கின்ற முக்கியமான ஆவணங்கள் பத்திரங்கள் சான்றிதழ்கள் ஆதார் கார்டுகள் போன்றவற்றை வீணாக செல்லரித்து போய்விடாமல் அப்படியே இருக்க வேண்டுமென்றால் இந்த சிலிகான் ஜெல் பாக்கெட்டுகளை எடுத்து அந்த ஆவணங்களை வைத்திருக்கும் பெட்டியில் பையில் போட்டு விடுங்கள். அடுத்ததாக துணிகளை காய வைக்க நாம் துவைத்து முடித்த ஈரமான துண்டோ அல்லது மற்ற துணிகளை உடனடியாக உலர்த்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு இந்த சிலிகான் ஜெல் பெரிதும் உதவி செய்யும். ஒரு பக்கெட்டில் இந்த சிலிகான் ஜெல் பாக்கெட்டுகளை போட்டு துணிகளை போட்டு அதில் ஊற வைத்தால் போதும், துணிகள் உடனடியாக காய்ந்துவிடும். முயற்சி செய்து பாருங்கள். கத்தி கூர்மையாக பொதுவாக நாம் தினமும் பயன்படுத்துகின்ற கத்தி ரேசர்கள் பிளேடுகள் ஈரப்பதத்தால் வேகமாக மழுங்கி போய்விடும். அப்படி மழுங்கி போகாமல் கூர்மையாகவோ இருக்க வேண்டுமென்றால் கத்தியெல்லாம் போட்டு வைத்திருக்கின்ற டப்பாக்களில் இந்த சிலிகான் ஜெல் பாக்கெட்டுகளை போட்டு வைத்தால் கத்திகள் மழுகி போய்விடாமல் இருக்கும். துர்நாற்றம் எப்போதாவது பயன்படுகின்ற பொருட்கள் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் போட்டு வைக்கும் கவர்கள் ஆகியவற்றை எப்போதும் ஒருவித துர்நாற்றம் வீசும். அப்படி துர்நாற்றம் வீசாமல் இருக்க இந்த சிலிகான் ஜெல் பாக்கெட்டுகளை அதற்குள் போட்டு வையுங்கள். துர்நாற்றமும் வீசாது, பொருட்களும் புதுசு போலவே பளபளக்கும். அடுத்ததாக வளர்ப்பு பிராணிகள். நம்முடைய வீடுகளில் வளர்ப்பு பிராணிகளுக்கு பிஸ்கெட்டுகள் மற்றும் வேறு சில உணவுகள் கவர்களில் வைத்திருப்போம். அவற்றை நம்முடைய உணவை போல சுகாதாரமாக வைத்திருக்க முயற்சி செய்வதில்லை. ஆனால் வேகமாக கெட்டு போய்விடும். அதை தவிர்க்க வேண்டுமென்றால் அந்த உணவு கவர்களில் சிலிகான் ஜெல் பாக்கெட்டுகளை போட்டு வையுங்கள். நகைகள் பொதுவாக நாம் வைத்திருக்கும் நகைகளை தினமும் பயன்படுத்துவது கிடையாது. அப்படியே பெட்டிக்குள் பூட்டி வைத்திருப்போம். அது நாளடைவில் மங்கி விடுவது போன்று தோன்றும். அதுவே அந்த நகை பெட்டிக்குள் சில சிலிகான் ஜெல்லி பாக்கெட்டுகளை போட்டு வைத்திருந்தால் நகை புதுசு போல அதே பளபளப்புடன் இருக்கும். அடுத்ததாக அலங்கார பொருட்கள். வீட்டில் சில முக்கியமான தினத்தன்று மட்டுமே அந்த அலங்காரங்கள் தோரணங்கள் போன்றவற்றை தொங்க விடுவோம். முடிந்ததும் அந்த பொருட்களின் சிலவற்றை அடுத்த ஆண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அட்டை பெட்டிக்குள் போட்டு வைத்திருப்போம். அடுத்த வருடம் வந்து எடுத்து பார்த்தால் அதன் நிறங்கள் மங்கியிருக்கும். அதுவே சிலிகான் ஜெல் பாக்கெட்டுகளை போட்டு வைத்திருந்தால் நிறம் மங்காமல் புதுசாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஜன்னல்கள் நம்முடைய வீட்டின் ஜன்னல்களில் வாயிற்படி போன்ற ஈரத்தை உறிஞ்சும் மர வேலைப்பாடுகளை கொண்ட பகுதிகளில் குழந்தைகளுக்கு எட்டாத வகையில் சிலிகான் ஜெல்லை கட்டி வைத்திருந்தால் தேவையில்லாமல் ஜன்னல்கள் ஈரப்பதம் அடையாமல் காக்க முடியும். ஷூ துர்நாற்றம் பொதுவாக எல்லா வீடுகளையும் நாம் எல்லோருக்கும் சந்திக்கின்ற பிரச்சனை இதுதான். என்னதான் துவைத்து பயன்படுத்தினாலும் ஷூக்களிலும் சாக்ஸுகளிலும் துர்நாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி உண்டாகாமல் இருக்க செருப்புகள் வைக்கும் இடத்தில் இந்த சிலிகான் ஜெல்லை போட்டு வைத்திருந்தால் அந்த துர்நாற்றங்களிலிருந்து விடுபட முடியும். இவ்வாறு பல்வேறு விதங்களில் இந்த சிலிகான் ஜெல் பயன்படும். ஆனால் ஒருபோதும் இதை அதனுடைய பாக்கெட்டுகளிலிருந்து பிரித்து வெளியே எடுத்து பயன்படுத்தி விடக்கூடாது. பாக்கெட்டுகளை அப்படியேதான் பயன்படுத்த வேண்டும்.